திருச்சி மாவட்டம் மணப்பாறை ஒன்றிய திமுக சார்பில் முன்னாள் முதல்வர் கருணாநிதியின் நூற்றாண்டு விழாவையொட்டி தேசிய கபடி போட்டி நடைபெற்றது. ஜம்மு, காஷ்மீர், டெல்லி, ஹரியானா, தெலுங்கானா, கர்நாடகா, கேரளா, புனே உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களில் இருந்து 60க்கும் மேற்பட்ட அணிகள் இதில் கலந்து கொண்டன. இதில் ஆண்கள் பெண்களுக்கு என தனித்தனியாக போட்டிகள் நடைபெற்றன. இறுதிப் போட்டியை தயாநிதி மாறன் எம்பி மற்றும் அமைச்சர் மகேஷ் துவக்கி வைத்தனர். ஆண்கள் இறுதிப் போட்டியில் சென்னை ICF அணியும் மற்றும் சென்னை வருமான வரித்துறை அணிகள் மோதின. இதில் சென்னை ICF அணி 30-18 என்ற புள்ளிகளுடன் வெற்றி பெற்று முதல் பரிசு 150,000 மற்றும் கோப்பையை வென்றது. இரண்டாம் இடத்தை பிடித்த சென்னை வருமான வரித்துறை அணிக்கு 100,000 ரூபாய் மற்றும் கோப்பை வழங்கப்பட்டது. மூன்றாம் இடம் பிடித்த யுவா பல்டன் புனே அணி மற்றும் கோபிச்செட்டிப்பாளையம் AMKC அணிக்கு தலா 50,000 ரூபாய் ரொக்கம் மற்றும் கோப்பைகள் வழங்கப்பட்டன. பெண்கள் பிரிவில் ஹைதராபாத் சவுத் சென்ட்ரல் ரயில்வே அணி 28-24 என்ற புள்ளிகள் பெற்று கோபிச்செட்டிப்பாளையம் PKR அணியை வென்றது. முதலிடம் பெற்ற ஹைதராபாத் சவுத் சென்ட்ரல் ரயில்வே அணிக்கு 125,000 ரூபாய் மற்றும் கோப்பை வழங்கப்பட்டது. இரண்டாம் இடம் பெற்ற கோபிச்செட்டிப்பாளையம் PKR அணிக்கு 75,000 ரூபாய் மற்றும் கோப்பை வழங்கப்பட்டது. மூன்றாம் இடம் பெற்ற மங்களூர் ஆல்வாஸ் அணி மற்றும் கொல்கத்தா ஈஸ்டர்ன் ரயில்வே அணிக்கு தலா 50,000 ரூபாய் ரொக்கம் மற்றும் கோப்பைகள் வழங்கப்பட்டன. போட்டியை ஆயிரக்கணக்கானோர் கண்டு ரசித்தனர். பாருங்க பாருங்க.